Hi, welcome to Vetti Vlog. சொப்பேன் Hi, welcome to Vetti Vlog. சிரிப்பு தான், ஒரே சிரிப்பு தான். இன்னைக்கு வந்து கர்ணக்கிழங்கு தம்பி சேனைக்கிழங்கு ஹார்வெஸ்டிங் நடக்க போகுது. எங்கேயும் கிடையாது, வீட்டில், எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறையா அப்பா நின்று போன கரண்ட் திடீர்னு வந்ததுனால பிரைட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் பிரைட் ஆகும்னு கான்ஃபிடண்ட்டாக இருப்போம். ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? எங்கள் வீட்டு தோட்டம் தான். ஸோ வாங்க, வெல்கம். இது வரைக்கும் வெட்டி விழாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எப்படி அதை பிடுங்கணுங்களா? நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு செடியை போய் எடுத்து அதில் இருந்துட்டு சேனைக்கிழங்குலாம் பிடுங்கி எடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய செடிகள் இருக்குது, அதை பிடுங்குறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பிடுங்கின செடியிலேருந்து ஒன்று ஒன்றா அந்த கிழங்குலையுமே வேர் இருக்குது, அந்த வேரெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு ஒன்று ஒன்றா உடச்சி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு மஞ்சள் செடியை பிடுங்கி எடுத்தால் அடியில் மஞ்சள் எப்படி இருக்கும், அதே மாதிரி டிசைனில் தான் இந்த சேனைக்கிழங்கும் இருக்குது. சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா செம உடம்புக்கு ஹெல்த் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிரீஸ் மாதிரி, நம்ம உடம்புக்கு லூப்ரிகண்ட் மாதிரி இந்த கரணக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, குழகுழன்னு இருக்கிற கிழங்கு எல்லாமே வந்து நம்மளுடைய உடம்புக்கு லூப்ரிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். நம்மாழ்வார் அவருடைய புக்கெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லியிருக்கிறார் அவரும். ஸோ அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அந்த சேனைக்கிழங்குடைய செடி. நாங்கள் ஜாடியில் போட்டு வளர்த்து வச்சுருக்கோம். அதை அப்படி பிடுங்கி எடுத்தோம்னா அதை பாருங்களேன், அடியில் இருக்கா. ஆக்சுவலாக கிழங்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன மாதிரி இருக்குது. அதாவது உடஞ்சி அந்த களிமண், ஜாடிக்குள்ளே இருக்கிறது சாதாரண மணல் கிடையாது, களிமண். அந்த களிமண் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அந்த மாதிரி மணலில் தான் வந்து அது வளரும் இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் ஈஸியாக. ஸோ வந்து அந்த களிமண் கெட்டியாக இருக்கிறதுனால பிடுங்கும்போது கிழங்கு, சில கிழங்குலாம் உடஞ்சி அந்த மணலுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. கடைசி அந்த செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக அந்த ஜாடிக்குள்ளே இருக்கிற மண்ணையும் கொட்டி பார்த்தோம்னா அது உள்ளேயும் சேனைக்கிழங்கு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே கிழங்கு பிடிங்க பார்த்தா ஐயோ என்னப்பா வளர்த்தேன் செடி இவ்வளோ தூரம் வந்து போச்சு ஆனால் கிழங்கே இல்லையே அப்படின்னு அப்படியே விட்டுட்டு அந்த ஜாடி மேலேயே வேறு ஏதாவது விதையை போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஜாடியை கவுத்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னே நாங்கள் ஒருத்தர் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்போ வந்து நிறைய கிழங்குகள் எங்களுக்கு கிடச்சிது, சில கிழங்குகள் உடஞ்சி உள்ளே மாட்டிகிட்டு இருந்தது. அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன், இதுவும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. அவ்வளோதான், இந்த ஜாடியில் இருந்த எல்லா கிழங்கு செடிகளையும் பிடுங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து ஜாடியை கவுத்தி பார்த்தா பார்த்தீங்களா உள்ளே எவ்வளோ கிழங்கு இருக்குது பாருங்கள். அத்தனை கிழங்கு வந்து உள்ளே உடஞ்சி மாட்டிகிட்ருக்கு. ஸோ இது மேலோட கூட விட்டுறக்கூடாது, அடியில் இன்னும் நோண்டி நோண்டி பார்த்தோம்னா அடி வரைக்கும் போகும் அந்த கிழங்கு இருக்கிறது. அந்த செடியோட வேர் பாருங்களேன் எவ்வளோ தூரம் படர்ந்து போயிருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் கொட்டுங்க பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் கொட்டியும் அந்த வேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த ஜாடியோட அடிப்பாகம் வரைக்கும் போயிருக்குது, அந்தளவுக்கு வேர் ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்குது. நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாடி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் களிமண் போட்டு இந்த மாதிரி வளர்த்துக்கினியா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நிறையா நாக்குப்பூச்சி, அந்த மண்புழுவுடைய தம்பி நாக்குப்பூச்சி, ஸோ அதெல்லாமே கூட நிறையா இருக்குது. இந்த கிழங்கு இவ்வளோ ஷார்ப்பாக சூப்பராக வளர்கிறதுக்கு இந்த நாக்குப்பூச்சியும் ஒரு காரணம். அதாவது உழவர்களின் நண்பன் மண்புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இந்த ஒரு நாக்குப்பூச்சியும். இதை வச்சு நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா மணலை வந்து நம்ம ஏர் ஓட்டி விதை வரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து மணல் அதுவே பறித்து 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 உள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது மணல் வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே அப்படியே பிறண்டு பிறண்டு போகிறதுனால, ஸோ நம்ம எந்த உரம் போட்டாலும் ஈஸியாக அந்த மண் வந்து நல்லா வளமாக மாறி நம்ம போடுற எந்த ஒரு விதையும் சூப்பராக மரமாகவோ செடியாகவோ கிழங்காவோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அது பக்காவாக அறுவடை பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாக்குப்பூச்சி அப்படின்றது. இங்கே இது மாதிரி ஒரு தோட்டம் வச்சிங்கன்னா இப்போ நாக்குப்பூச்சி மட்டும் கிடையாது, பூரானும் இருக்குது. அந்த பூரா என் கால் கிட்ட தான் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தொலைகள் இருக்கும், பூரா, பல்லி, ஈ, எறும்பு, நாக்குப்பூச்சி, இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் இருக்கும். இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் ஒரு தோட்டம் வளர்த்தா தான் தற்சார்புடைய நம்ம நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வீட்லேயே விளைச்சி ஆரோக்கியமாக சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் இந்த ரெண்டு முயல் கூட இருக்குது, அவ்வளோ ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. செம்மையாக சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்களுக்கு சுத்தமாக பயமே இல்லை, வந்த புதுசில் அப்படியே பயந்த மாதிரியே இருப்பானுங்க. யாரை பார்த்தாலும் பயப்படுவானுங்க, பக்கத்தில் போனால் துள்ளி குதித்து ஓடுவானுங்க. இப்போ எவ்வளோ க்ளோஸ்அப்பில் போகிறான் ஆனால் பயப்பட மாட்டானுங்க. அந்த பக்கம் வெள்ளையாக உட்காந்துருக்காங்கள, அவன் பேர் ஆர்யா, இந்த பக்கம் இருக்கிறவன் பேர் சாயா.
எவ்வளோ க்ளோஸில் போகிறோம், சுத்தமாக பயம் இல்லை, சுத்தமாக பயம் இல்லை அவங்களுக்குலாம். அவ்வளோ ஜாலியாக பழகிட்டானுங்க எங்கள் கூட. ஸோ ஏதோ குச்சி கிச்சி இருந்தால் பயப்படுவானுங்க, ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை ஜாலியாக அந்த உண்டை மயக்கம் தொண்டரக்கம் முண்டுன்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. ஆரியா சாயா ஒட்டானுங்க, அதான் அப்படியே பிடிக்கிற மாதிரி போனால் லைட்டாக ஜர்க்காவானுங்க, அப்புறம் திரும்ப ஜாலியாக பழகவானுங்க. என்ன தான் அந்த காதல் இருக்குன்னு தெரியல, போட்டு சொறி சொறின்னு சொறிஞ்சிக்கிட்டு திரும்ப நாக்கை போட்டு நக்கிட்டு கிடக்கும் காலை. ரெண்டுமே அப்படி தான் பண்ணுதுங்க, ஆனால் க்யூட்டாக இருக்கும் ஒரு சில சமயம் அது பண்ணும்போது. அது வந்து என்னோடய முயல் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பாருங்களேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆஹா ரொம்ப அரிக்குது போல். வீட்டில் இருக்கிற ஒரு பச்சை இலை விட மாட்டானுங்க, எல்லாத்தையும் கடிச்சி 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 தின்றுவானுங்க. தம்பி என்ன தேடுற தம்பி? ஏய் ஆரியா, பார்க்கறேன் மோப்ப முடியுறான் பண்ணிட்டாம் பேர். வெத்தல வந்து வெத்தல கிழங்கா இது நம்பர் தெரிஞ்சு கீழே அதை தோண்டி பார்த்தா கிழங்கு. என்னடா தேடுற, என்னடா வேணும் உனக்கு? அதனால வந்து ஆரியா என்ன வேணும் உனக்கு சொல்ல தம்பி. சத்தியத்துல வந்து வச்சிருக்காங்க கிழங்குடா, திங்க மாட்டேன் நீ. இந்த வந்து தேடுறான், அவன் புதுசாக ஒரு வாசனை வந்துடக்கூடாது. ஏதோ புதுசாக இருக்குது புதுசாக இருக்குதுன்னு மோப்ப முடிச்சு வந்துடுதுங்க. அதுங்க சாப்பிடாதுங்க, மூணு பத்து போயிடுச்சு. காஞ்சதெல்லாம் தின்னோம் அந்தா. ஏய் இந்தா சாயா வா, சாயா இந்தா வந்துட்டாம்பார். கிழா நெல்லி நம்ம தான் ஒதுக்கி தள்ளுறோம், செம்ம மெடிசன் தெரியுமா அது. குளிச்சி பஞ்சா கமலா கீழே தான் பால்ல குளிர்ச்சி. அது இதே மாதிரி தாங்க பய பிள்ளைங்க, ஒரு பச்சையை விட மாட்டானுங்க, பக்காவாக சாப்பிட்ருவானுங்க. இப்போ அவன் சாப்பிட்டுருக்குது மல்லாட்டை செடி, அதுலேயும் அந்த பூச்சி அடித்த மாதிரி லைட்டாக ஓட்டாக இருந்ததுன்னா மோந்து பார்த்துட்டு போயிடுவானுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூமியில் வந்ததுன்னா வெறும் இலையை மட்டும் சாப்பிட்டு காம்பை விட்டு போயினே இருப்பானுங்க. ஓவராக கற்று வச்சுருக்கானுங்க அவனுங்க தெரியுமா. இருந்தாலும் அழகாக தான் இருக்குது, அடுத்தவங்களை சாப்பிட வச்சு பார்க்குறதே அழகு தான். அதுலேயும் அனிமல்ஸை சாப்பிட வச்சு பார்க்குறதுங்கிறதுலாம் பேரழகு. இந்த பக்கம் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் அடுத்து ஒரு கர்ணக்கிழங்கு செடி, ஐயோ கர்ணக்கிழங்கு கர்ணக்கிழங்குனே வருது, அடுத்து ஒரு சேனக்கிழங்கு செடியை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமா. ஸோ அந்த செடியில் எவ்வளோ கிழங்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னப்பா இது, செடி மட்டும்தான் வந்திருக்குது கிழங்க காடோ? ரைட்டு, இந்த செடியில் இந்த கிழங்கும் மணல்லே உள்ளே மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன், தேடி பார்க்கலாம். ஸோ தேடி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியலை. ஸோ இதில் வந்து கிழங்கு வரலன்னு நினைக்கிறேன், ஏன்னா செடி மட்டும் பெருசாக வளர்ந்துருக்குது, அது கீழே கிழங்கு ஒன்று கூட வளரவே இல்லை, இனிமேல் தான் வளரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் இருக்கிற கர்ணக்கிழங்குலாம் நாங்கள் இப்போ பிடுங்கலை, அப்படியே விட்டுடலாம்னு இருக்கிறோம். இன்னொரு ஒரு மாதம் கழிச்சோ இல்லை 20 நாள் கழிச்சோ எடுத்து பார்த்தா இதில் கண்டிப்பாக கிழங்கு இருக்கும். அதாவது பழம் ஒன்றிச்சு உள்ளதே தீனுக்கான்னு பார்க்குறோம். ஏய் என்னடா தெரிறீங்க ரெண்டு பேரும் தம்பிங்களா? ஏ போச்சு 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 போச்சு, மாங்கண்ணை கடிக்கிறான் அவரைக்காய் பருப்பா. எங்க கண்ணு கண்ணு
என்ன 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 தெரியுங்க பார்த்தீங்கன்னா இப்போ சேனைக்கிழங்கு எடுத்ததுக்கப்புறமா அவரைக்காய் கூட இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியுமே அவரைக்காய் வெண்டைக்காய் சுண்டைக்காய் இந்த மாதிரி கடைக்கிழங்கு சேமக்கிழங்கு அப்படின்னமே எல்லாமே நாங்கள் வந்து விளைவிச்சுக்கிறோம். ஸோ உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா தயவுசெஞ்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்களே விளைவிச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மீன்வெயில் இந்த அவரைக்காயெல்லாம் பறித்து வச்சுட்டு அந்த மாங்கன்று பிடுங்குச்சு இல்லையா அந்த மாங்கன்று வந்து நட்டு வைக்கிற வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். பரவாயில்ல பே விஜய் பார்த்து நாலு பேர் நட்டாங்கன்னா வெட்டி விழா பார்த்துட்டு 40 பேர் நட்டோம். பார்க்கறதே 40 பேர் மாங்கன்று நட்டாச்சு வெற்றிகரமாக. தோட்டத்து வேலையில் சண்டே நடக்கும் பூவே போகல. இது வரைக்கும் 3 புதா பூத்துருக்கு. அது இந்த ஒரு செடி தான் செம்பருக்கு. ஆமாம் ஆமாம் அதில் நமக்கு செட் ஆக மாட்டேன்னா உழைப்பாளி இல்லாத அந்த பாட்டு கேட்டவர் விவசாயி ஏ மண்டையில் வச்சுருப்பேன் டேடி சொட்டையா வர்றதுக்காக முடியலாம. ஆனால் 2 கண்ணு நட்டுப்பட்டு விவசாயி பாட்டுலாம் ஓவர். அவரைக்காய் ஆரோசிட்டிங்க சேனக்கிழங்கு ஆரோசிட்டிங்க முடிஞ்சு.